வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறாம் பர்த்டே முடிந்தது. இது சிரிக்கிற மாதிரி வார்த்தை இல்லை. முடிந்தது அப்படின்னா இங்கிலீஷில் இட்ஸ் ஃபினிஷ்டு. கிரேக்க வார்த்தையில் டெட்டலஸ்டாய் அப்படின்னா கிரேக்க வார்த்தையில் இதில் வந்து அருமையான ஒரு மீனிங் இருக்குது. கொடுத்து தீர்ந்தன, கொடுத்து தீர்ந்தன அப்படின்னா முடிந்ததுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, அதாவது அவர் வந்து மாம்சீகமாக அவர் வந்து எப்படா அந்த போராட்டத்துலேருந்து நம்ம சீக்கிரம் பிதாவட்ட போவோம், நம்ம கழிக்குருவோம் அப்படின்னு இல்லை. அது முடிந்ததுன்னு அப்படி ஏசப்பா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏசப்பா வாலி ஒரு திருக்குறளே ஒரு 1.5 திருக்குறள் எவ்வளோ பெரிய பொருள் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னா, இயேசுவின் வாயிலிருந்து வருகிறதான அந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை இருக்குன்னு கொஞ்சம் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா முடிந்தது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து என்ன இடத்துல முடிக்கிறக்கோசரம் இயேசுப்பா வந்தார் அப்படின்னா, ஒன்று தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்ற வந்தார், இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வந்தார், மூன்றாவது பாவத்தை மன்னித்து மீட்பையும் ரட்சிப்பையும் நமக்கு அருள வந்தார். கொடுத்து டெட்டலஸ்டாய் அப்படிங்கிறது வந்து கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தைக்கு வந்து அந்த கிரேக்க நாட்டில் இருக்கிறவங்க வந்து தன்னுடைய வீட்டையோ இல்லைனா ஒரு ஏதாவது நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்து முடிச்சுட்டு அது வந்து டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வந்து சமர்ப்பிக்கப்பட்டது, பெய்டு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இயேசப்பாவும் அந்த கிரேக்க பைபிளில் பார்த்தீங்கன்னா டெட்டலஸ்டாய் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். முடிந்து நம்ம தமிழ் பைபிளில் முடிந்ததுன்னு வரும், அங்கே வந்து டெட்டலஸ்டாய் வரணும். டெட்டலஸ்டாய் அப்படின்னா கொடுத்து தீர்ந்தன. இதுதான் ஒரு நான் கரெக்டான ஒரு பொருளை கொண்டு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்து தீர்ந்தன அப்படின்னா அவர் வர்றாரு, அவர் வந்துட்டு தீர்க்க தரிசனையும் வார்த்தையை நிறைவேற்ற வர்றாரு, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வர்றாரு, ரட்சிப்பையும் மீட்பையும் நமக்கு கொடுக்க வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறது, எபிரேயர் 9:12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வந்து பலி செலுத்துறது அப்படின்னா பறவைகளையும் மிருகங்களையும் வச்சு பலி செலுத்துவாங்க. பறவைனா எல்லா பறவைகளையும் பலி செலுத்த மாட்டாங்க, புறாவை மட்டும்தான் பலி செலுத்துவாங்க. ஏன் புறாவை பலி செலுத்துகிறாங்க அப்படின்னா புறாட்டது வந்து அந்த கசப்பு கிடையாது, கள்ளக்கப்படம் அது வந்து கசப்புத்தன்மையே கிடையாது. கோழியை நீங்கள் அறுத்திங்கன்னா அது வந்து அந்த கசப்பான ஒரு இருக்கும், அது வந்து உணவு எல்லாத்தையும் அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எல்லாமே நாஸ்தி ஆயிரும். அந்த ஒரு பகுதி வந்து புறாட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது அதனால தான் புறா வந்து பலியிடுறாங்க. அது வந்து பழைய ஏற்பாட்டில், அதே புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம வந்து விலங்குகளையும் பறவைகளையும் வந்து பலியிடுறதில்லை. அதனால் கர்த்தராகி தேவன் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய பாவங்களுக்காக பலியாக கொடுக்குறாரு. அந்த ஒரு அதெல்லாம் அந்த அக்கிரமங்கள் மீதுகளை ஏற்றுக்கொண்டு தான், நம்மளோட துக்கங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் முடிந்தது அப்படிங்கிறத அந்த சொல்கிறார். அந்த வார்த்தை முடிந்தது அப்படிங்கிறது அவர் வந்து அவரோட மாம்சீகத்தில் இருக்கிறதான அந்த வழியை உணர்ந்து அப்பாடா முடிந்தது அப்படின்னு சொல்லலை. நம்மளுடைய துக்கங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் நம்ம துணிகரமான செய்த அந்த எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறதான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா முடிந்ததுன்னு கிடையாது, இது வந்து ஆரம்பம் அப்படின்னு ஒரு எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா முடிந்ததுன்னு சொன்னதுலேருந்து தான் இது ஆரம்பிக்குது எல்லாமே. ஏன்னா முடிந்ததுன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த முடிந்ததுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் இருக்கிற இவர் ரட்சிக்கப்படுறாரு, அந்த கல்லர் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாரு பார்த்தீங்களா. அந்த ரட்சிப்புமே அவர் அந்த ரட்சிப்பை கொடுக்க தான் வராரு, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னமும் நம்ம அந்த பக்கத்தில் அந்த கல்லர் ரட்சிக்கப்படுறாரு, அந்த போர்ச்சேவர் ரசிக்கப்படுறாரு. அவர் இறந்துமே அவரோட அந்த இது வந்து நிறைவேறது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து அப்படியே ரசிக்கப்பட்டு இப்போ நம்ம ரசிக்கப்பட்டு இன்னும் ரசிக்கப்பட போகிறாங்க. அதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் அந்த வேத வாக்கியம் வந்து நிறைவேறதுல வந்து நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 1:21 எடுத்து வாசிங்க. அவ்வளோ ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அடுத்த வசனம் வாசிச்சிங்கன்னா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்போ அவர் இன்னொன்று சொல்லுங்கள், தீர்க்கதரிசிய வாற்றை நிறைவேற்ற வந்தார். இப்போ நிறைவேறது பார்த்தீங்களா, அவர் பிறக்கும் போதே தீர்க்கதரிசி நிறைவேற்றிட்டு தான் பிறக்கிறாரு. அவர் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஜானி வந்து ஒரு வாக்கு கொடுக்குறான், நான் அடுத்த வாரத்துலேருந்து நான் வந்து வெளியே போகிறேன், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அடுத்த வாரம் அவன் செய்யலை அப்படின்னா ஜானிக்கு மதிப்பு இருக்கா?
ஜானியை வந்து பெற்றவங்களான அம்மாவுக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான் பிதாவானவர் வந்து முன்னாடியே தீர்க்க தரிசனமாக எல்லாத்தையும் வந்து நிறைய தீர்க்க தரிசனம் மூலயமா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுறதுக்கோசரம் டைமிங்கில் ஒவ்வொரு இதுவுமே பர்ஃபெக்ஷன் வந்து டைமிங்கில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. கரெக்டாக அந்த இது முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாக கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அடுத்து சங்கீதம் 34:20 வாசிங்க, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இது எங்கே உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா, யோவான் 19:36 வந்தீங்க அப்படின்னா, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கணும்னா, இந்த சிலுவை பாடுகள் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலுவை பாடுகள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, 5000 காயங்கள், அந்த 17 அந்த இது சிரசின் மேல் ஏற்பட்ட அந்த காயங்கள், அதுக்கப்புறம் அந்த 150 கிலோவுக்கு மேலே சொன்னார் அந்த சிலுவை அந்த இது, அதெல்லாம் இது அதெல்லாம் ஏன் வந்து இயேசப்பா வந்து ஏற்றுக்கிறாரு? ஏன் வந்து அவர் ஃபஸ்ட்டே அடிக்கும் போது இறந்துருக்கலாம்ல, ஏன் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா, தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், தீர்க்கதரிசனம் நிறைவேறினக்கோசரம் தான் அவர் வந்து அடி வாங்குறாரு. அவர் அடி வாங்குற அந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மொத்தம் வந்து இஸ்ரேவேலரில் வந்து ஒரு டைப்பான ஒரு தண்டனைகள்லாம் தருவாங்க, ரோமர்கள் டைப்பான தண்டனை தருவாங்க. இஸ்ரேவேலர் வந்து சிறிய குற்றங்களுக்கு வந்து பிரம்பாளி சாவுகாலியும் அடிச்சுட்டு விட்டுருவாங்க, அதே பெரிய குற்றங்கள்னு போகும்போது கல்லால் அடித்து கொண்டுருவாங்க. அதே ரோமர்கள் அப்படி கிடையாது, ரோமர்கள் வந்து வாரினா அடிபத்து சிலுவையில் அரைஞ்சி தான் இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சிலுவை அப்படின்னாவே இப்போ தான் வந்து சிலுவை வந்து சமாதானத்தின் ஒரு சின்னமாகவும் அமைதியாக ஒரு நல்ல ஒரு சிலுவைனாவே யாருமே வந்து அதை வந்து அலட்சியப்படுத்த மாட்டாங்க, அது ஒரு நல்ல ஒரு சின்னமாக இது பண்ணுறாங்க. ஆனால் இயேசப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடி சிலுவைனாவே என்ன அப்படின்னா, சிலுவைனாவே அவமானம் தாங்க, அவமானம். அதாவது அந்த சிலுவை அப்படின்னாவே அவமானங்கள், அவமானம் ரொம்ப கேவலமான இதெல்லாம் தான், அந்த மாதிரி ஒரு குற்றங்களை செய்கிறவங்கள தான் சிலுவையில் அடிப்பாங்க. சிலுவையில் அடிக்க போகிறாங்க அப்படின்னாவே அந்த சிலுவையில் அறையப்பட்டவங்க சொந்தக்காரவங்க கூட அந்த சிலுவை பக்கத்தில் போக மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு அலட்சியமான ஒரு அவமானமான ஒரு இதை ஒரு பொருளாக தான் சிலுவை என்னன்னாங்க. அந்த சிலுவையில் வந்து இயேசப்பாவோட ரத்தம் பட்டதுனால தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் சிலுவை வந்து ஒரு புனிதமானதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட அதுவும் அந்த பொருள் கூட இயேசப்பாவுக்கு வந்து ஒரு இதாகவே இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பார்க்குறோம். ஒரு இழிவான, அதாவது அதான் அந்த இழிவான அந்த சிலுவையில் அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டாவே அவ்வளோதான், அந்த சிலுவையினாவே ஒரு அந்த கொள்கையில் வச்சுருப்பாங்க. அந்த சிலுவையில் அறையப்படுறோம் அந்த கொள்கை இவங்க மேலே வந்துடும். அது இல்லாமல் சிலுவையில் அறையப்பட்டவங்க எல்லாருமே சாபமானவங்க தான், சபிக்கப்பட்டவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோமருடைய வார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், இந்த குற்றங்களுக்கு அப்படி அப்படின்னு 40 டைம் வந்து அந்த வாரில் அடிப்பாங்க. வாரில் அடிப்பிச்சு தான் சிலுவைக்கு கூட்டு வருவாங்க. அப்போ 40 டைம் அடிக்கும்போது 39 டைம் கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரம்பில் பார்த்தீங்கன்னா 12 வார் இருக்கும். அந்த 12 வாரோட நுனிகள்லேயும் கொக்கிகள் மாதிரி அமைப்புகளும் குண்டுகள் அப்புறம் அந்த எலும்புகளான ஒரு அமைப்புகளும் அதில் பொருத்தப்பட்டிருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த 5000 காயங்களும் சங்கீதத்தில் படித்தீங்க அப்படின்னா அந்த உழுத நிலம் போல் ஆயிற்று அவர் முதுகு அப்படின்னு போட்டிருப்பாங்க. உழுத நிலம்னா உங்களுக்கு தெரியும்ல, நல்லா கீழிருந்து அந்த மண்ணை இது பண்ணி மேலே போட்டு அந்த இதை களை சரி செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் அந்த 12 அந்த வாரில் இருக்கிற இது வந்து அவர் முதுகில் அடித்து இழுக்கும் போது, அதாவது அந்த அடிக்கிற அடி முதுகு மேலேயே விழுவும், ஆனால் ஒரு சில அடி கண்ணங்க மூஞ்சி முகத்துலேயே விழுகுன்னு இதில் படிச்சிருக்கிறேன். அப்படி இடித்து அடித்து இழுக்கும் போது சதைகள் வந்து எப்படி இருக்குன்னா பிஞ்சு போய் எல்லா பக்கம் தெரித்து வெளியே விழுகும். தெரிச்சு வெளியே உழுகும் போது அவரோட அந்த மாசற்ற தூய அந்த ரத்தம் வந்து சிந்தப்படுது, அதுவும் தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா அவருடைய ரத்தத்தால் தான் நம்ம கழுவ போகிறோம் மீட்க போகிறோம்னு சொன்னால் அந்த ரத்தம் வந்து ஃபுல்லாக எல்லாம் வெளியே போகுது. இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, ஒரு உடம்புல வந்து பிளட் வந்து முக்கியமான ஒன்று, அது வெளியே போக ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இதாகிடுவாங்க, கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இடையில கூட நாங்கள் இந்த சாண்டோரியத்துக்கு நாங்கள் பிளட் கொடுக்க போயிருந்தோம். அப்போ ஆகாஷ்க்கு வந்து ஒரு 350 ml தான் எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து இருறா ஆகாசு போக வேண்டாம் டயர்டாயிரு அப்படின்னு சொன்னப்ப அவன் வந்து இல்லை எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். நாங்கள் அனுப்பிச்சி விட்டு அவனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் போயிட்டு உள்ளே போய் பிளட் கொடுத்துட்டு வெளியே வரும்போது நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது ஆகாஷ் உட்காந்துருந்தோம். என்ன ஆச்சு ஆகாஷ் அப்படின்றதுக்கு, திருடா வந்து நின்று உடனே அப்படியே டயர்டாயிருச்சு உட்காந்துட்டா அப்படின்னா. அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒரு 350 ml பிளட் எடுத்ததுக்கு ஒரு மனுஷனால் தாங்க முடியல, உட்காந்துட்டாங்க, அதான் முடியல. அவனால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவனால் எதுவும் பண்ண முடியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். அப்போ பார்த்துக்கோங்க, உடம்புல ஒரு சாதாரணமாக ஒரு
மனுஷனோட உடம்புல 6 லிட்டர் பெட்டு தான் இருக்கும். அந்த 6 லிட்டர் பெட்டுமே ஒவ்வொரு சொட்டா கூட இல்லை. அவங்க அடிச்சு எடுக்கும் போது பைப்பில் போகிற மாதிரி வெளியே போயிருங்க ஏசுபாக்கு, ஏன்னா நரமெல்லாம் கிழிஞ்சிருக்கும். முதுகுலாம் அந்த ஆளாளமாக தோண்டும் போது அந்த அடிச்சு இழுக்கும் போது ரத்தம் எல்லாம் இதாயிருக்கும். அப்படியும் அந்த இது தீர்க்கதரிசி நிறைவேறணுங்கோசரம் ஏசப்ப எல்லாத்தையும் சகிக்கிறாரு. சகிச்சுக்கிட்டு அந்த 157 கிலோ அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு மேலே 2.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இது நடந்து போகிறதுக்கு. ஒரு சாதாரணமாக சொன்ன மாதிரி ஒரு 390 ml எடுத்ததுக்கு நடக்க கூட முடியல, உட்காந்துட்டான். ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அதை தள்ளாடி அவரால் முடியல அப்படின்னு சொன்னால் தான் இடையில சீமானை கூப்பிட்டு அந்த கொண்டு வந்து தர சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்கறங்குமான்களுக்காக ஒசரம் தான் இத்தனையும் அவர் ஏற்றுக்கிறாரு, சகிச்சுக்கிறாரு. நம்ம அதெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம அவருக்காக நம்மளும் சகிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் போராட்டத்தை போராடணும். ஏசப்பா முன்னாடியே சொல்லிடுறாரு யோவான் 17:11, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் சொல்கிறாரு. அவர் வந்து அவர் முடிந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம மூலியமாக நிறைய முடிக்க வேண்டிய விஷயங்களை அவர் வந்து வைத்திருக்கிறாரு. நம்ம மூலியமாக நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்குது. அதனால் நம்மளும் ஊழியத்துக்கு ஒப்படைத்து இயேசுவை போல நம்மளும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடித்து நன்றி வணக்கம்.